இன்றைக்கு அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி அவர்களின் வழக்கின் மூலம் பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல் உருவாகிட்டு இருப்பது நம்மளுக்கு சாட்சியமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கான கல்வி இருக்கிற கூடங்கள் தான் மிக பாதுகாப்பான இடம் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்த இடத்தை இந்த வழக்கு தகர்த்திருக்கிறது. இந்த அந்த அதிர்ச்சியில இப்ப தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அதை உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பெண்களுக்காக கல்வி கற்கிற சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. அருப்புக்கோட்டையில் போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்ப நடத்தும் போது இந்த தனிநபர் விசாரணையில பெண்களே இல்ல, எப்படி பெண்கள் இல்லாம ஒரு விசாரணை வைக்க முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்தவரைன்னு சொல்லி கேட்ட போது, அதுக்கப்புறம் தான் சந்தானம் அவர்கள் இரண்டு பெண் பேராசிரியர்களை தன்னோட அழைச்சிட்டு போய் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வெற்றியா நாங்க பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுக்கு மருத்துவர் ஐயா ஏகப்பட்ட அறிக்கைகளை தெளிவாக விசாரணை கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, நாங்க தமிழக அரசு உதவ தயாராக இருக்கிறோம். இந்த வழக்கில் மதுரை பல்கலைக்கழகத்தில் மிக முக்கிய புள்ளிகள் இருந்து நாங்கெல்லாம் பேர் சொல்லவே தயாராக இருக்கிறோம். செல்லத்துறையில இருந்து ஆளுநர், நமது மேதக ஆளுநர் வரைக்கும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த வழக்கின் விசாரணையில் தலையிடாமல் விலகி நின்று இந்த விசாரணைக்கு வழிபட வேண்டும். இந்த வழக்கு கிடைக்கின்ற நீதியும் நேர்மையும், அதை விட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் எங்களுடைய பெண் கல்வியை உறுதி செய்யும். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும்.